ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அப்ளூபெரி என்டர்டைன்மெண்ட்ஸ். நம்ம எல்லாரோட ஃபேவரட் டிஷ்ஷான மட்டன் பெரட்டல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தாலே எம்மி அப்படின்னு நான் கூறுற மாதிரி இருக்குது. நாங்கள் சொல்கிற மெத்தட் படி அப்படியே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இதே டெக்ஸ்சரில் உங்களுக்கு இவ்வளோ டெலிஷியஸாக ஒரு மட்டன் பெரட்டல் கிடைக்கும். ஸோ இதுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 சின்ன சைஸ் தக்காளி, ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வெங்காயம், அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய், இவ்வளோ தான் சேர்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு குக்கரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோன்னு ஆயில் சேர்த்துக்கிறோம். ஆயில் ஓரளவு ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸான பட்டை, ஏலக்காய், கிராம்பு அதை சேர்க்குறோம். இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ கறி தான் எடுத்துருக்கோம். அதனால் ஒரு 4 ஏலக்காய், 2 ஸ்மால் துண்டு பட்டை, அதுக்கப்புறம் ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் ஓரளவுக்கு அந்த எண்ணெயில் ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த வெங்காயம் எல்லாத்தையும் அதில் சேர்த்துறோம். வெங்காயம், அந்த கருவேப்பிலை கொத்து எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு அதையும் ஃப்ரை பண்ணுறோம். இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆகி வரணும். இப்படி ஃப்ரை ஆகி வரும்போது நம்ம அதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்ப்போம். இப்போ ஓரளவுக்கு அது வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப டெலிஷியஸான கிரேவி. இதில் வந்துட்டு வேறு எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் கிரேவி வந்துட்டு ரொம்ப அப்படியே மவுத் வாட்டரிங்காக எம்மியாக அப்படி இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். 1/2 கிலோ கறிக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மட்டனில் வந்துட்டு ஒரு லைட் ஸ்மெல் இருக்கும், அந்த ஸ்மெல்லெல்லாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்துரும். ஸோ இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கணும். நிறைய பேர் வந்து பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இஞ்சி பூண்டை ஒழுங்காக வதக்க மாட்டாங்க. அதில் வந்து அந்த கிரேவியில் வந்து பச்சை ஸ்மெல் அடிக்கும். எப்போவுமே இஞ்சி பூண்டு இதை வந்து நல்லா வதக்கிடணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா தக்காளியும் சேர்த்தாச்சு, 2 பச்சை மிளகாயும் சேர்த்தாச்சு. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், இப்போ அந்த மிளகாத்தூளை எல்லாத்தோடையும் சேர்த்து கலந்து விட்டுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொசீஜர். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர் சேர்க்குறோம். அப்படி சின்ன கப் அளவு அப்படின்னு தெரியலைன்னு சொன்னால், ஒரு டேபிள்ஸ்பூனால் ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கர்ட் சேர்க்கணும். இது ரொம்ப கம்பல்சரியான ப்ரொசீஜர். இந்த மட்டனை வந்து மேலினேட் எதுவுமே பண்ணலை, அதை ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி அப்படியே வச்சுருந்தோம். டைரெக்டாக நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸில் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப குயிக் ரெசிபி தான் இது, ஒரு கஷ்டமே பட தேவையில்லை. இமீடியட்டாக மட்டன் வந்த உடனேமே வந்துட்டு சட்டுன்னு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இப்போ அந்த மட்டனை நல்லா அந்த கிரேவி எல்லாத்துலேயும் படுற மாதிரி நம்ம ஃபுல்லாக பெரட்டி வச்சிடறோம். நல்லா பெரட்டினதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி அதில் ஊற்றி நம்ம அதை கிரேவி பண்ணுறதுக்காக செட் பண்ணி வச்சிடறோம். இப்போ வந்து நம்ம குக்கர் விசில் போடணும். ஸோ மட்டன் வேகிற அதே அளவு டைமிங் கொடுத்து நீங்கள் குக்கர் விசில் போட்டு முடித்ததுக்கப்புறம், நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அது இந்த கிரேவி வந்து தண்ணியாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன செய்யணும், நம்ம இதை அப்படியே வந்துட்டு கொதிக்க வச்சுட்டே இருக்கணும். ஓப்பன் பண்ணி அது எந்த அளவுக்கு கொதிக்க விடணும்னா, இந்த தண்ணியெல்லாம் மாறி அதுலேருந்து இந்த மாதிரி எண்ணெய் வந்துட்டு வெளியில் அப்படியே கொண்டுட்டு வரணும், எண்ணெய் கக்கி வரணும். இது வந்து ஆக்சுவலாக நம்ம ஊற்றினது வந்து ரொம்ப கம்மியான ஆயில். இது வந்து கறியில் உள்ள கொழுப்புனால அது வந்துட்டு வெளியில் இந்த அளவுக்கு ஒரு எம்மியான டெக்ஸ்சரில் வருது. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து கிராண்டாக எதுவுமே நம்ம வந்துட்டு சேர்க்கல.
கொத்தமல்லி, புதினா அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எதுவும் சேர்க்கலை. க்ரீமு, பட்டர் எதுவுமே நம்ம சேர்க்கலை. இதில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, என்னுடைய ஃபேவரேட் ரெசிபியும் கூட. நீங்கள் இது ப்ரொசீஜர் மாறாமல் அப்படியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நாங்கள் போட்டிருக்க எல்லா வீடியோஸையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் ஒரு ரொம்ப அருமையான சிம்பிளான ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பாய் பாய்.